பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவனுடைய 23 வங்கிக் கணக்குகளை நேற்றைய தினம் அமலாக்கத்துறை முடக்கம் செய்திருக்கின்றது. 2014 பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை அரசினுடைய ஒவ்வொரு துறைகளும் அவருடைய ஏவல் துறைகளாக மாறி இன்று ஜனநாயக சக்திகளை முடக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். அமலாக்கத்துறை என்பது இந்தியாவில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார குற்றங்களை தடுப்பதற்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகளை முறைப்படுத்துவதற்குமான ஒரு முக்கியமான ஒரு துறை. நிதியமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த துறை அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது. ஆனால் அதனுடைய நோக்கங்களையெல்லாம் மறந்துவிட்டு இன்று அமலாக்கத்துறை ஆர்எஸ்எஸின் அடி உருடியாக ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் துறையாக செயல்படுகின்றது. நாங்கள் மக்கள் மன்றத்தில் இதைத்தான் கேட்கின்றோம், நீங்கள் அமலாக்கத்துறையா அல்லது ஆர்எஸ்எஸின் துறையா? ஏனென்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது மாபெரும் மக்கள் பேரியக்கம். ஒவ்வொரு இடர்களின் போதும், இயற்கை பேரழிவின் போதும், இந்தியாவில் ஏற்பட்ட அனைத்து மோசமான நிகழ்வுகளின் போதும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா களப்பணியாற்றியிருக்கின்றது. வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும், அதே போன்று சுனாமியாக இருக்கட்டும், சுனாமியில் தொடங்கி இறுதியாக இருக்கக்கூடிய கொரோனா காலகட்டம் வரை அனைத்து சூழ்நிலைகளிலும் மக்கள் களப்பணியாற்றியிருக்கின்றது. அதே போன்று தேசத்தினுடைய புற்றுநோயாக இருக்கக்கூடிய சங்கப்பரிவார ஃபாசிசம் இன்று மக்களை கூறு போட்டு பிரித்து கொண்டிருக்கின்றது. அந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் ஃபாசிசத்தை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரச்சார இயக்கத்தையும் தேசம் தழுவிய அளவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. அதேபோன்று மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை ஜனநாயக அடிப்படையில் போராடி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் பாப்புலர் ஃப்ரண்ட் செயல்படுகிறது. இதே போன்ற பணிகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் திட்டமிட்டு பல்வேறு அவப்பெயர்களை பாப்புலர் ஃப்ரண்ட் மீது வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் பாப்புலர் ஃப்ரண்டின் மீது மிகப்பெரிய அவதூறை கட்டவிழ்த்து விட்டார். அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளும் வலிமையான எதிர்கண்டன குரல்களை பதிவு செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பாப்புலர் ஃப்ரண்டை குறித்து தவறான தகவல்களை எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறை நேற்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்டினுடைய வங்கிக் கணக்குகளை முடக்கியிருக்கின்றது. இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய செய்தி என்ன, எந்த விதமான ஆதாரம் இருக்கின்றதா என்று நாங்கள் கேட்கின்றோம். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் வங்கிக் கணக்குகளை முடக்கியிருக்கின்றீர்கள்? கற்பனை கதைகளை எழுதி வைத்துவிட்டு அந்த கற்பனை கலைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை தான் அமலாக்கத்துறை செயல்படுத்தி வருகின்றது. எனவே மக்கள் பேரியக்கத்தினுடைய வங்கிக் கணக்கு முடக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை என்பதை தருணத்திலே நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். இதை கண்டித்துத்தான் இந்தியா முழுவதும் இன்றைய தினம் அமலாக்கத்துறை அலுவலகங்களுடைய முற்றுகை போராட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், உடனடியாக வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதை அமலாக்கத்துறை திரும்ப பெற வேண்டும். அதேபோன்று ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய வலிமையான ஜனநாயக கண்டன குரல்களை பதிவு செய்ய வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்டினுடைய இந்த அறவழி போராட்டம் தேசம் முழுவதும் தொடர்ச்சியாக தொடரும். வங்கிக் கணக்கை திரும்ப மீட்கும் வரை பாப்புலர் ஃப்ரண்டுடைய போராட்டம் தொடரும். சட்ட ரீதியாகவும் அனைத்து முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு எங்களுடைய வங்கிக் கணக்கை மீட்டெடுப்போம் என்பதை இந்த சந்திப்பின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஹாலித் முகமது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில துணைத் தலைவர்.